மும்பையில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கனமழை காரணமாக செம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சிலர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சோகமான சூழ்நிலையில் தமது சிந்தனைகள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடன் இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இரங்கல் செய்தியை டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பிரதமர் அலுவலகம், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே மகாராஷ்டிர தலைநகர் மும்பையின் செம்பூர் பாரத் நகர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. அப்பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இடிபாடுகளிலிருந்து 17 காயங்களுடனும் மீட்கப்பட்டனர். கடந்த சில தினங்களாக மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து சுவர் இடிந்து விழுந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மும்பை விக்ரோலி என்ற இடத்தில் நேரிட்ட மற்றொரு கட்டிடம் இடிந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இன்று அதிகாலை இந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் அதிலிருந்து 5 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கட்டிட இடிபாடுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மும்பையின் ஹனுமான் நகர், கண்டிவாலி, ஈஸ்ட் பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் சியான் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக மகாராஷ்டிர மாநில அரசு தெரிவித்துள்ளது.